ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரெயினாக் அப்படிங்கிற ஒரு சூப்பர் வில்லனை அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆர்ஜினை தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஜாக்ஸைடர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் 2 இவரை தான் வில்லனாக கூப்பிட்டு வரணும்னு நினச்சிருந்தாராம். பட் இப்போதைக்கு ரீஸ்டோர் பண்ணுவோம், ரீஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒரு முடிவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெயினாக் அப்படிங்கிற இந்த கேரக்டரோட ஆர்ஜினை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஜின் அப்படின்னு சொல்லும் போது டிசியை பொறுத்தவரை பல வகையான யூனிவர்ஸை ரீபூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிசி ரீபர்த் ஆகும் போது இந்த மல்டிவர்ட் கிரேஸே வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது உண்மையான யூனிவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் ப்ரைம் யூனிவர்ஸாக எதை வச்சுருக்காங்கன்னா நம்ம நியூ எர்த் அப்படிங்கிற அந்த யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் வர ஒவ்வொரு காமிக்கும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நியூ எர்த்தில் நடக்கிற அந்த பிரெயினாக்கோட ஆர்ஜினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரெயினாக்கோட உண்மையான பேர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வ்யூரில் டாக்ஸ் அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் இவர் வந்து இந்த பூமியில் உள்ளவரான்னு கேட்டிங்கன்னா, இல்லை பூமியில் உள்ளவர் கிடையாது. இவர் ஒரு வகையான ஏலியன் ஸ்பீஷியஸ், க்ரீன் ஹியூமனாய்ட் ஃபார்மில் உள்ள ஒரு ஏலியன் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லிடலாம். ஹியூமனாய்ட்னா மனிதர்கள் மாதிரி இருக்கிற மனிதர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க வேறு ஏதாவது உலகத்தில் வாழக்கூடியவங்க. இவங்களோட ஸ்பீஷியஸ், இந்த ஏலியன் ஸ்பீஷியஸ் வந்து க்ரீன் கலரில் இருப்பாங்க அப்படிங்கிறத டிசி காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்கிற பிளானட்டை கோலன் அப்படிங்கிற அந்த பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோலன் பிளானட்டில் தான் இவர் வாழ்வார். அங்கே உள்ள எல்லாரோட இன்டெலிஜென்ட் லெவல் எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் 8 or 9 இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இவரோட இன்டெலிஜென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானட்டில் இவர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் இன்டெலிஜென்ட், ரேர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தனக்குத்தானே ஒரு குளோனை உருவாக்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குளோனுக்கு அவரோட பேரை ரெண்டாவதாக வச்சுக்கிறாரு. எப்படின்னா விரல் டாக்ஸ் 2 அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணி அந்த குளோன் அது அங்கே வாழ ஆரம்பிக்குது. அது எப்பவும் போல் வாழ்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இவர் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வாங்குறாரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி உலகத்தை சுற்ற ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஏலியன் ஸ்பீஷியஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த தேடுதலில் இவர் வந்து பல வகையான ட்ரோன்ஸை உருவாக்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன்ஸோட உதவியில் பல வகையான நாலேஜை தெரிஞ்சுக்கிறாரு. எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தேடுதல் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட உயிர் அணுக்கள் எப்படி உருவாகுது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கரெக்டாக இவர் கிரிப்டானியை நோக்கி வந்திருக்கு இவரோட ட்ரோன்ஸ். இங்கே கிரிப்டானை பார்க்கும்போது என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஜென்ரல் ஜோடு வந்து கண்டோர் அப்படிங்கிற அந்த சிட்டி, சொல்லப்போனால் கிரிப்டானில் கண்டோர்னு ஒரு சிட்டி உண்டு. ஸோ அந்த சிட்டியில் உள்ள மக்களையே அவர் கடத்திக்கிட்டு இருப்பார். சொல்ல பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கடத்தல் மன்னன் அப்படிங்கிறத இதிலே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம பிரெயினாக் அப்படிங்கிற இந்த டாக்ஸ் என்ன பண்ணுறாருனா, இவர் ஒரு வகையான சிஸ்டத்தை உருவாக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த யூனிட்டுக்கு இவர் என்ன பேர் வச்சுருக்காருனா, ரிமோட் ஸ்காட் யூனிட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காரு. ஸோ இந்த இது என்ன பண்ணுன்னா, இது வந்து உண்மையான டாக்ஸை உயிரோடு வாழ வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து அதுக்கப்புறம் இறந்து போயிடுவார். அவரோட அந்த மென்டல் ஃபார்ம், இந்த பாடி ஃபார்ம் விட்டு அவரோட மென்டல் ஃபார்ம் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உதவியில் இவர் பூமிக்கு அந்த ரிமோட் சிஸ்டம், அந்த ரிமோட் யூனிட் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் ஒருத்தரை நோக்கி அது போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனை அது பொசஸ் பண்ணுது. எப்படின்னா பொசஸ் மீன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வகையில் இவரோட நினைவுகள், இவரோட பவர், இவரோட ஒவ்வொரு இன்டெலிஜென்ட் லெவல், இவரோட ஒவ்வொரு செயல்கள், குணங்கள் அப்படிங்கிறது இந்த மனுஷனுக்கு வருது. இந்த மனுஷனோட பேர் என்னென்னா மில்டன் ஃபைன் அப்படிங்கிற அவரோட பேர் இது தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு மெட்டா ஹியூமன் அப்படின்னா, டிசி சைட் பொறுத்தவரை மெட்டா ஹியூமன்னா யாருக்குமே தெரியாது. சொல்லணும்னா மெட்டா ஹியூமன்ஸ்னால் பிறக்கும் போதே சக்தி உள்ளவர்கள், அந்த சக்தியை உணர்ந்துக்கிட்டுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெட்டா ஹியூமன் மார்வலில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க தான் மியூட்டன்ஸ் அப்படிங்கிற பேரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே தான் டிசி வந்து மெட்டா ஹியூமன்ஸ் அப்படிங்கிற பேரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மில்டன் ஃபைனுக்கு என்ன பவர் இருக்குன்னா, அவரோட ஸ்ட்ரென்த் பவர் தான் ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த் பவர் மட்டும் இல்லாமல் அந்த டாக்ஸோட ஒவ்வொரு இன்டெலிஜென்ட் லெவலும் இணைஞ்சு ஒரு புது பேர் எடுக்குது. அதுதான் அந்த பிரெயின் அப்படிங்கிற பேர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனுக்கு எதிராக இவர் நிற்கிறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வில்லனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் இவர் அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிறத காமிக்லேயே நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இவரை லெக்ஸ்காப், சொல்லப்போனால் லெக்ஸ்லூத்
ட்ரூத்தை கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவரோட உண்மையான பாடி ஃபார்மை லெக்ஸ்காப்பில் உண்டாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட அந்த நினைவுகளை மட்டும் அந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட மூளை சொல்லப்போனால் அந்த பிரெயின் சைடு ரெண்டு மூணு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக இவருக்கு தனியாக பவர் கிடைக்கும் இந்த பூமியிலேயே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம சூப்பர்மேனுக்கு பல விதமான வேதனைகளை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறதையும் காமிக்கலாம் காமிச்சிருப்பாங்க. இது மட்டும்தானேன்னு கேட்டிங்கன்னா, போக போக இந்த உடலில் மிகப்பெரிய காயங்கள் ஏற்படுது. இந்த உடம்பு அவ்வளோதான், இது இவர் இறக்குற நிலைமையில் இருக்கும்போது இவரோட நினைவை வேற ஒருத்தவங்க ஒரு வகையான ரோபோட்டில் இவர் விதைச்சிடுறாரு. ஸோ அதை பிரெயினாக் 2.5 அதுக்கப்புறம் பல வகையான கதை அதை நோக்கி போவோம். ஸோ இவ்வளோதான் பிரெயினாக்கோட ஒரு ஆர்ஜின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட பவரை பார்த்துருவோம், இவரோட எபிலிட்டி இன்டெலிஜென்ட் லெவலை பார்த்துருவோம். முன்னாடியே சொல்லியிருப்பேன் இவரோட இன்டெலிஜென்ட் லெவல் எவ்வளோ இருக்கும்னு. ஸோ இவரோட ஏலியன் ஸ்பீசியஸான ஹோலன் அப்படிங்கிற அந்த பிளானெட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே 8 or 9 இன்டெலிஜென்ட் லெவல் தான் இருக்கும். பட் இவருக்கு தான் 12 இன்டெலிஜென்ட் லெவல் இருக்குது. இவர் ஒரு வகையான மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் ரேர் இன்டெலிஜென்ட் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த உலகத்தில் ஒரு சயின்டிஸ்டாக வேற வாழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டெலிஜென்ட் லெவலை வச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜியை அவர் படிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டானியனோட ஒவ்வொரு டெக்னாலஜியும் இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவரோட பவர் அப்படின்னு சொல்லணும்னா டெக்னாலஜி மேனிகுலரேஷன் சொல்லப்போனால் டெக்னாலஜி மேனிகுலரேஷன்னா, இப்போ என்கிட்ட உடஞ்சி போன ஃபோன் என் கையில் இருக்குது அப்படின்னா, இது அவர் கையில் கிடச்சதுன்னா இது ஒரு வகையான யூஸ்ஃபுல் திங்காக மாற்றுறது மட்டும் இல்லாமல் இதை தனக்கு எதிரியாக இருக்கிறவங்களுக்கு மிக ஆபத்தான பொருளாக மாற்றக்கூடியதாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவரையும் வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டானியன் எல்லாருக்குமே ரெட்சன்னோட பவர் பட்டதுன்னா, ரெட்சன்னோட ஒரு ரேடியேஷன் பட்டதுன்னா அவங்களுக்கு பவர் சுத்தமாக வீக் ஆயிரும், அவங்க உங்கள் பாடி ஃபுல்லாக வீக் ஆயிரும் அப்படிங்கிறத டிசி காமிக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி தனியாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு சோலார் ஆர்பிட்டில் ஒவ்வொரு சன் இருக்குது அப்படிங்கிறத டிசி காமிக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரிப்டானியன் அப்படிங்கிற கிரிப்டான் அப்படிங்கிற அந்த பிளானெட்டுக்கு ஒரு ஆர்பிட்டில் இருக்கிறது ரெட் சன் தான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி பிறகு பார்ப்போம். ஸோ இந்த ரெட் சன் லைட் ப்ரொஜெக்ஷன் எனர்ஜியை இவர் வந்து கிரிப்டானியன் மேலே யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவருக்கு டெலிகைனசிஸ், டெலிபதி அப்படிங்கிற ஒவ்வொரு பவர் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இவர் வந்து அசால்ட்டாக வேறு ஒருத்தரை டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட பாடியில் இவர் வந்து அசால்ட்டாக டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருப்போம். அதனால் இவருக்கு பொசஸ்னஸ் அப்படிங்கிற பவரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தனக்கு தனியாக ஒரு சூட் உருவாக்கிக்கிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டானியன் எவ்வளோ பவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சூப்பர்மேன் பூமியில் இருக்கும்போது அவரோட பவர் மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சூரிய ஒளி பட்டோன்னு அப்படிங்கிறது தெரியும். அதனாலேயே இவர் தனக்கு தானே ஒரு மெட்டாலிக் சூட் உருவாக்கிடுவார். அந்த மெட்டாலிக் சூட்டில் இருக்கும்போது இவர் ஒரு இம்மோர்டல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சூப்பர் ஹியூமன்ஸில் உள்ள எல்லா பவரும் கிடச்சிருக்கும். ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, ஸ்பீட், அது மட்டும் இல்லாமல் ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட எபிலிட்டியில் இவரோட இன்டெலிஜென்ட் லெவலை வச்சு இவர் எந்த கம்ப்யூட்டரையும் அசால்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவார். இவருக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்போ தெரியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்போ பேசிக்காக தெரியறதுனாலேயே இவர் சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாக சண்டை போடுவார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒவ்வொரு உலகத்துலேயும் போய் ஒவ்வொரு விஷயங்களை கலெக்ட் பண்ணனால சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாளாக தெரிஞ்சு வச்சுக்குவார் அப்படிங்கிறத இன்னொரு சைட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஓவராக ரோபோட்ஸோடு தான் இருந்திருப்பார், எந்த பீயிங்கோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்காது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே எபிலிட்டி பவர் இருக்கும் போது வீக்னஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இவருக்கும் வீக்னஸ் இருக்குது. இவரோட வீக்னஸ் மொதல் இடத்துல போய் பார்க்கும்போது சென்சார் ஓவர்லோடு தான். ஸோ சென்சார் ஓவர்லோடு அப்படிங்கிறது நம்ம சூப்பர்மேனுக்கு சின்ன வயசில் இருக்கிற அந்த கிளார்க் கென்ட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மேன் ஆஃப் ஸ்டீலில் பார்த்துருக்கோம். ஸோ அவரோட பவரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இவர் வந்து ஒவ்வொரு சவுண்டையும் காதில் கேட்பார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பவரையும் இவர் வந்து ரொம்ப இழக்க ஆரம்பிப்பார், தன்னிலையை மறக்க ஆரம்பிப்பார். அதனால் இவரோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்த்தா கெண்ட் அவங்களோட உதவினால தான் இவர் அந்த பவரை எல்லாத்தையும் ஒன்றா அவரோட மனசுக்குள்ள வச்சு சாதாரண மனுஷங்க எப்படி வாழ்கிறவங்களோ அந்த மாதிரி வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அப்போது இவருக்கும் அந்த பவர் வீக்னஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர்மேனுக்கும் இவருக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருப்போம். அப்போ சூப்பர்மேன் வந்து இவரை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரில் கொண்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது இவரோட ஒவ்வொரு
சவுண்டையும் கேட்க முடியும், ஒவ்வொரு சைன் சவுண்ட் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இவரால் உணர முடியும். அப்போது இவர் வந்து தன்னிலை மறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது அவருக்கு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது, சொல்லியிருப்பேன் இவரோட பிரெயின் கிட்ட ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அது மூலமாக டெக்னாலஜியை இவர் அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு. ஸோ இப்போது இவர் ஒரு ஷிப்பை இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருனா, ஸோ அதை உருவிட்டோன்னா இவரோட பவர் மட்டும் இல்லாமல் இவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்துமே லைட்டாக ஸ்டேபிளில் இல்லாமல் வீக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது இவருக்கு ஒரு டெக்னாலஜி ரீலேபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வீக்னஸாக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது இவரோட வீக்னஸில் முக்கியமான வீக்னஸ், ஏன்னா இவரால் ஒவ்வொருத்தரை டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும், பொசஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இதே இதை இவர் ஓவராக பண்ண ஆரம்பித்தார்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக அமையும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர் வந்து தனிமையிலே தான் இருப்பார், அதுவும் மிஷின் கூட தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது அப்படி இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எம்பத்தி, சென்டிமெண்ட், அது மட்டும் இல்லாமல் சிம்பத்தி அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயத்தில் மனிதர்கள், சாதாரண மனிதர்களையும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனிதர்கள் வந்து எல்லாருக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், சேட்னஸ், ஹாப்பினஸ் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குணங்களும் உங்களுக்கு தெரியும். பட் இவரை பொறுத்தவரை இவர் தனிமையிலேயே இவரோட வேலை ஒரு ரோபோட்டாக உருவாக்குறது, அந்த ரோபோட்டுக்கு காயப்பட்டதுன்னா அந்த காயத்தை திருப்பி செய்யப்படுறது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து யாருக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவரோட முரட்ட சிங்கிள் மாதிரி தான் இருப்பார். அதனாலேயே இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையுது என்னன்னா, ஸோ இவருக்கு எதிராக இருக்கிறவங்க ஒரு கூட்டாளியாக வந்தாங்கன்னா இது இவருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர்மேனை பொறுத்தவரை சூப்பர் கேர்ள் வருவாங்க, சூப்பர் பாய் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் வருவாங்க. அதே ஒரு விஷயத்தில் லெக்ஸ் லூதர் அவரோட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவரை எதிர்த்து போராடி இருப்பார்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ பெரிய இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலுமே தன்னை சுற்றியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தால் தான் ஒற்றுமையாக இருக்க முடியும், நல்லபடியாக வாழ முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இவரோட ஆர்ஜின், இவரோட வீக்னஸ், எபிலிட்டி, பவர் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம ஸ்னைடர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் 2க்கு ஒரு முக்கியமான வில்லனாக இவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதை எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், லைவ் ஆக்ஷனில் இவ்வளோ பார்க்கணுன்ட்டு இருந்தோம், பட் இப்போ உள்ள காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கனா, ஸோ ஹேஷ்டாக் ரீஸ்டோர் த ஸ்டைடர்வர்ஸ் உண்மையில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட டிஸ்கவரியும் வார்னர் ப்ரூஸும் மேர்ஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு புது சிஹுஓ வரப்போகிறாரு. ஸோ டேவிட் ஸ்லாஸ்லவ், ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான நம்ம ஸ்னைடரோட அந்த யூனிவர்ஸை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தவர் மட்டும் இல்லாமல் இப்போ வார்னர் ப்ரூஸோட அந்த இணைப்பில் இவர் வந்து சிஓ ஆனார்னா, ஸோ இவர் பல விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வார்னர் ப்ரூஸ்ட பல வகையான உடைக்கப்பட்ட பின்னல்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்னைடரோட அந்த யூனிவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோஃபர் நோலனோட ஒவ்வொரு நம்பிக்கையும் உடைச்சிட்டாங்க வார்னர் ப்ரோஸ் அவங்களோட கடந்த காலத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்னைடரோட யூனிவர்ஸை கொண்டே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலனோட டெனட் படத்தை அவரோட பெர்மிஷன் இல்லாமல் ஸ்ட்ரீமிங் பர்பஸில் போட்டு ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம டபிள்யூபியில் மிகப்பெரிய அடிகள், பின்னல்கள், உடைந்து போன கண்ணாடி போல தான் இருக்காங்க. ஸோ அந்த பின்னல்களை நான் ஒன்று இணைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ அவர் ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் இருக்கிறவங்க ஸோ இன்னும் ஹேஷ்டாகிரி ஸ்டோர் த சைண்டர்வர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்க கண்ணில் இது பட்டது நான் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவும் உடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஏன்னா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவர் வராரு. ஸோ இவர் பார்த்தாருனா இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவும் ரீஸ்டோர் ஹேஷ்டாக் த ஸ்டைடர்வர்ஸ் அவங்க கண்ணுக்கு தெரியிற வர எவ்வளோத்துக்கு கத்தி சொல்ல முடியுமோ கத்தி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சனோ சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு போயிட்டு வரேன். பை பை.